நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா என்னாகமம் 28 வசனம் பார்க்கலாம் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்பத்தின் உருவத்தை செய்து அதை கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் பார்வையில ரெண்டு விதமான பார்வை இருக்கிறது சாதாரணமான ஒரு பார்வை நாம ரோட்ல போகும்போது வரும்போது சாதாரணமா பார்க்கிற பார்வை ஒண்ணு ரெண்டாவது போகும் பொழுது நமது பார்வை ஒரு இடத்துல குறிப்பாக குத்திட்டு பார்க்குது பாருங்க அதுக்கு பேரு தான் நோக்கி பார்க்கிறது ஆக சாதாரண பார்வைங்க சொல்லல அந்த உயர்த்தப்பட்ட வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்தால் அவன் பிழைப்பான் யோவான் 3:14-15 ஆண்டவர் இயேசுவே சொன்ன வார்த்தை வாசிப் பார்க்கலாம் சர்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் ஆக கெட்டு போகாமல் இருக்க அவர் உயர்த்தப்பட வேண்டும் இந்த வெண்கல சர்பத்தை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு இணையாக இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் ஆக எதை நோக்கி பார்க்கணும் வெண்கல சர்பத்தை கடிபட்ட அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள் தேவையுள்ளவர்கள் ஆக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது சாதாரண பார்வை இல்லை சாதாரண கிறிஸ்தவனா இல்ல சாதாரண ஒரு ஜபம் ஆக சாதாரணமான வாழ்க்கை இல்ல 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 நோக்கி பார்க்கிற உற்று பார்க்கிற உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி ஆக விசுவாசத்தோடு சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் மனுக்குலத்துக்கு பாவம் சாபம் வியாதி மரணம் வந்ததே ஒரு பார்வையினாலே ஏவாளுடைய அந்த பார்வை ஆண்டவர் புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த விருட்சத்தின் கனியை இச்சித்து பார்த்த அந்த ஒரு பார்வையில மனுக்குலத்துக்கு பாவம் சாபம் வியாதி இறுதியிலும் மரணம் வந்தது அதிலிருந்து மீட்பு பெற அதை தலைகளாய் மாற்ற இன்னொரு பார்வை வேணும் அதுதான் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிற பார்வை சிலுவையில் நமக்காக மரித்த ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்தால் எப்பேற்பட்ட சாபமும் விலகும் எப்பேற்பட்ட பாவமும் விலகும் எப்பேற்பட்ட பில்லி சூன்ய கட்டுகளோ பிசாசின் போராட்டங்களோ எல்லாம் தவிடுபொடியாகும் இரண்டாவது பார்வை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது அந்த அற்புதம் நடக்கும் சிலுவையை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் எல்லா பாதிப்பிலிருந்து சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து இன்றைக்கு விடுதலை கொடுக்க உயர்த்தப்பட்ட சிலுவையின் ஆதர் இயேசு இங்கே வந்திருக்கிறார் இத்தனை வருஷங்கள் குடும்பத்தை அடித்த உங்களுடைய வியாபாரத்தை கெடுத்த தொழிலை கெடுத்த பிள்ளைகளை அடித்த எல்லா சாபத்துக்கும் பிரச்சனைக்கும் இந்த நாளிலே ஒரு முடிவை உண்டு பண்ணி நீங்கள் பிழைப்பீர்கள் அவரை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு பிழைப்பு உண்டாகுமே தவிர கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா